வணக்கம் குழந்தைகளே அனைவரும் இல்லத்தில் பாதுகாப்பாக உள்ளீர்களா இன்றைய தினம் மகிழ்வான தினமாக அமைய ஏன் வாழ்த்துகள் காலை எழுந்தவுடன் இறை வழிபாடும் இறைவனுக்குச் சமமான பெற்றோரையும் வணங்க சொல்லியிருந்தேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நிச்சயம் வணங்கியிருப்பா என்று நல்ல பழக்க வழக்கங்கள் கற்றுக்கொண்ட அன்றைய தினத்திலிருந்தே கடைபிடிக்கவும் துவங்கிவிடுங்கள் சரிம்மா இல்லத்தில் நீங்கள் தனித்தனியே இறை வழிபாடு செய்திருப்பீர்கள் இப்பொழுது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வழிபாடு செய்யலாமா கண்களை மெதுவாக மூடுங்கள் அம்மா பாடுறேன் நீயும் என் கூட சேர்ந்து பாடுமா அசதோமா சத்கமய தமசோமா ஜோதேப் கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய ஓந்தி சாந்தி சாந்தி மெதுவாக கைகளை தேய்த்து கண்ணின் மீது வைத்து மெல்ல மெல்ல கண்களை திறங்கள் மன அமைதி கிடைத்ததா இறை வழிபாட்டின் போது உனக்கு கிடைக்கின்ற மன நிறைவு பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தி அன்பு செலுத்தும் பொழுதும் உன்னை விட எளியவர்களிடம் அன்பு செலுத்தி உதவி செலுத்தும் பொழுதும் கிடைக்கும் முழுமையாக அனுபவித்து கொள் நிரந்தரமாக வாழ பழகு சரியாமா என் மாணாக்கர்கள் அனைவரும் நல்ல குடிமகன் குடிமகளாக உருபெற வேண்டும் என்பதே என் முதல் விருப்பம் நிறைவேற்றி வைப்பீர்களாமா இது நியாயமான தானே இந்த ஒரு நியாயமான விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு எங்கு எந்த தீமை நடந்தாலும் தட்டி கேள் சமூக பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை உணர்ந்து செயல்பட துவங்கு சரியாமா இப்பொழுது பாடத்திற்குள் செல்லலாமா தமிழ் கும்மி இந்த பாடம் நான் ஏற்கனவே படித்து விட்டோம் இப்பொழுது திருப்புதல் அடுத்த வாரம் உனக்கு இந்த பாடம் தேர்வு வைப்பேன் சரியாமா அதற்காகத்தான் இப்பொழுது திருப்புதல் இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு தேர்வுப்போ என்ன பண்ணுவேன் புத்தகத்துக்கு பின்பு உள்ள வினாக்களை தவிர்த்து பொதுவான வினாக்கள் தான் அதிகமாக எடுப்பேன் அதற்கு நீ உன் சொந்த நடையில் இலக்கண விதிமுறைகளை பின்பற்றி அழகான தமிழ் எழுத்து வரி வடிவத்தில் எழுதி எனக்கு சமர்ப்பிக்க வேண்டும் சரியாமா இப்பொழுது அம்மா உனக்கு இது ஏற்கனவே ஒப்படைப்பதிலம்மா வருது கூகுள் கிளாஸ் ரூம் இல்லையா அம்மா உனக்கு இது அத்தனையும் இணைப்பில் அனுப்பியுள்ளேன் மீண்டும் இன்று ஒரு முறை பாடல் பாடல் இருக்கிறதல்லவா பாடலின் ஆசிரியர் யார் பிரிஞ்சு திறனார் ஆம் பாடல் பாடலினுடைய சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் பாருங்கள் ஆளி பெருக்கு கடல் கோல் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி மேதினி என்றால் உலகம் பூட்டு என்றால் அறிய விரும்பாமை இதனை மனப்பாடம் செய்திருக்க வேண்டும் பாடலின் பொருளும் அம்மா இணைத்துள்ளேன் நான் எப்படி வேணால் கேள்வி கேட்பேன் பாடலின் பொருளை முழுமையாக எழுதுன்னு சொல்லியும் கேட்பேன் பாடலில் ஏதேனும் ஒரு வரிகள் குறிப்பிட்டு இதை பூர்த்தி செய் என்று கூட கேட்பேன் ஆசிரியர் குறிப்பெல்லாம் புத்தகத்துக்கு பின்பு வினாக்களாக இல்லை இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் ஆசிரியர் குறிப்பு முழுமையாக எழுதுக அப்படின்னு நெடுவினால் கேட்பேன் அப்படி இல்லையா சிறுவினால் அவருடைய பெயர் குறிப்புகள் மட்டும் எழுதுகன்னு கேட்பேன் அதுவும் இல்லையா ஒரு மதிப்பெண்ணில் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன என்று கேட்பேன் அதற்கு நீ விடையளிக்க வேண்டும் என்னுடைய கேள்வியின் வடிவம் எப்படி வேண்டுமானாலும் மாறும் உன்னுடைய பதில் அதற்கு தகுந்தாற்போல் இருத்தல் வேண்டும் புரிந்ததாமா ஆறாம் வகுப்பு அல்லவா தாராளமாக எழுதலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதவும் அதனுடைய விடையும் இணைத்துள்ளேன் அடுத்து இலக்கணம் இப்பொழுது நான் உனக்கு வைக்கின்ற தேர்வு பாடத்திற்கு சரியாக இருபது மதிப்பெண்கள் தனியாகவும் இலக்கணம் இலக்கணம் நம்ம என்னென்னமா படிச்சிருக்கோம் உயர் திணை வகைகள் மற்றும் பால் வகைகள் படித்துள்ளோமா அதனோடு சேர்த்து இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இலக்கணம் என்னமா எதுகை மோனை இயைபு இவை அனைத்தும் சேர்த்து இருபது மதிப்பெண்களாக அம்மா கேட்பேன் அப்பொழுது பாடத்திற்கு தனியாக ஒரு தேர்வு இலக்கணத்திற்கு தனியாக ஒரு தேர்வு இதற்கு முன்பு அம்மா பயிற்சித்தல் கண்டிப்பாக கொடுப்பேன் சரியாமா அதனடுத்து வாய்மொழியாக பத்து மதிப்பெண்களுக்கு தேர்வு வைப்பேன் இவை அனைத்தும் தவிர்த்து படித்தல் பேசுதல் எழுதுதல் சிந்தனை வளம் என்று நான்கு பிரிவுகளாக பிரித்து அதையும் தனியாக உனக்கு தேர்வு வைப்பேன் சரியாமா இந்த பாடத்தில் உள்ள இலக்கணம் என்னம்மா மோனை எதுகை இயைபு முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் மோனை இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் எதுகை இறுதி எழுத்தோ அல்லது சொல்லோ ஒன்று போல் வரும் சொற்கள் இயைபு நினைவில் நிறுத்திக்கொள்மா குருவினா நெடுவினா சிறுவினா அனைத்தும் அம்மா கூகுள் கிளாஸ் ரூமில் உனக்கு இணைத்து விடுகிறேன் முழுமையாக பிரித்து நீ படித்து தெரிவாயிருக்க வேண்டும் அம்மா உனக்கு கூகுள் கிளாஸ் ரூம்லேயே தேர்வின் தேதியை அறிவிக்கிறேன் தேர்வுக்கு தயாராக இருங்கள் சரியாம்மா வீட்டில் பாதுகாப்பாக இருங்கள் பெற்றோர் சொற்படி கேட்டு நடங்கள் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள் உனக்கு உணவளிக்கும் ஒவ்வொரு வேலையும் உன் அன்னைக்கு நன்றி என்று கூறு அதன் பிறகு உண்ண துவங்கு உண்ணுகின்ற முதல்வாய் உன் அன்னைக்கு அல்லது உன் அருகில் இருக்கும் உன் தம்பி தங்கையோ உன் பெற்றோரோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ யார் இருந்தாலும் அவங்களுக்கு முதல் வாய் முதல்வாய் வாய் ஊட்டிவிட்டு அதன் பிறகு நீ உன்ன பழகு உனக்கு யார் எந்த சேவைகள் செய்தாலும் யாராக இருந்தாலும் உன்னை விட வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் நன்றி என்ற வார்த்தையை கூறு அது மிக மிக நல்ல பழக்க வழக்கம் இன்று முதல் கடைபிடிக்க துவங்கு சரியாமா இரண்டாவது பாடம் முழுமையாக படித்திரு தேர்வுக்கு தயாராக இரு நன்றி